ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பாருங்கள், குரூப் சிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21700 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் தராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 458 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 27 June அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26 July வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் கேட்டகரி. மொத்தமாக வந்து ஒரு 458 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு மேபி வந்து இன்க்ரீஸ் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில். இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ 21700 69,100 வரைக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு அதர் அலவன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஸோ ஹெச்ஆர்இ இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ அக்காமடேஷன் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவ் ட்ராவல் கன்சென்ஷன், இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து சேலரி இல்லாமல் நிறையா வந்து உங்களுக்கு அலவன்ஸே வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து 30,000 மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 21 வந்து மினிமம் இருக்கணும். அதிகபட்சமாக 27 இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டுக்கு வந்து கட் ஆஃப் டேட்டு கொடுத்துருக்காங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கட்டும், செஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லேருந்து, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ ஐசைட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விஷன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. டேட்டோஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதுக்கு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பற்றிலாம் நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 100 ரூபாய் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபேஸ் 1 வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஓஎம்ஆர் பேஸ்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லேட்டராக தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓஎம்ஆர்லேயும் நடக்கலாம், அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லேட்டராக தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கொஸ்டின் பேப்பருக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் வரும், 100 மார்க் வந்து இருக்கும், 2 ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்குலாம் 35% நீங்கள் எடுத்தாலே பாஸு. ஸோ அதே எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தால் 33% நீங்கள் எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிற குவாலிஃபைங் மார்க்குமே கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமுக்கு. ஃபேஸ் 3 வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே மெடிக்கல்லேருந்து எல்லாமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். 10th குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஹைட்டு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.